भाई साहब जी हैं, आपका हम सभी हार्दिक स्वागत करते हैं। हम सभी आध्यात्मिक पथ के राही हैं। ओम शांति। हमारे बीच आदरणीय करुणा भाई साहब जी हैं, आपका हम सभी हार्दिक स्वागत करते हैं। हम सभी आध्यात्मिक पथ के राही हैं, हम सदा आगे बढ़ते रहें इस मार्ग पर। भाई साहब अपने अनुभवों से हमारा मार्गदर्शन करेंगे। आदरणीय भाई साहब जी, मेरा इस समय की जो सोच है, ओम शांति। ओम शांति। मेरा इस समय की जो सोच है, இந்த நேரம் என்னுடைய சிந்தனை என்னவாக இருக்கிறதோ அல்லது கர்மமோ சிந்தனையோ ஒரே விஷயத்தின் மீது சிந்தனை செய்து கொண்டிருக்கிறேன் அல்லது கர்மம் செய்கிறேன். எதையெல்லாம் நாம் இப்போது பார்க்கிறோமோ, எந்த பூமியில் நாம் வாழ்கிறோமோ, இந்த பூமியில் எங்கெல்லாம் என்னவெல்லாம் நடக்கிறதோ அது எதை காட்டுகிறது கேட்கிறோம், பார்க்கிறோம். அதன் மீது எண்ணங்களும் ஓடுகிறது. ஏனென்றால் நாம் தான் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். முழு உலகத்திலிருந்து பாபா அவர்கள் தேடி தேடி கோடியில் ஒருவராக பாபாவுடைய குழந்தையாக நாம் தெய்வீக குடும்பத்தை சேர்ந்தவர்கள். பிகே பிராமண பரிவாரம் குடும்பம். எனவே இந்த நேரத்தில் பாபா நம்மிடமிருந்து எதை விரும்புகின்றார்? ஏனென்றால் ஒவ்வொரு பாபாவுடைய குழந்தையும் குழந்தைக்கும் ஒரே மந்திரம்தான் இருக்கிறது, பாபா நம்மோடு இருக்கிறார். ரொம்ப போதையோட மகிழ்ச்சியோட ஒவ்வொரு குழந்தையும் சொல்கின்றார்கள், பாபா என்னோடு இருக்கிறார், என்னுடைய பாபா. எப்போ முதன் முதலில் பாபாவை சந்திக்க வந்தேனோ என்னுடைய அனுபவம் அதாகத்தான் இருந்தது. பிரம்மா பாபாவை பார்த்தவுடனே, மம்மாவை பார்த்தவுடனே உள்ளம் புத்தி மற்றும் வார்த்தையில் மேரா பாபா என்ற வார்த்தை வந்தது, எனது பாபா என்ற வார்த்தை முதல் சந்திப்பிலேயே. நாம் எத்தனை குழந்தைகள் இருக்கிறோமோ நம் எல்லோருக்கும் ஒரு மந்திரம் நமக்கு உறுதியாக இருக்கிறது. நாம் அந்த காலத்தில் இதைத்தான் நிச்சய புத்தி என்று சொன்னோம். இந்த எந்த விஷயத்தினுடைய நிச்சய புத்தி? மேரா பாபா. ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் பாபா என்னோடு இருக்கிறார். ஒருபோலும் நாம் இதை யோசிக்கவில்லை, ஏன், என்ன, எப்படி என்பதை யோசிக்கவில்லை. எந்த நாளை நாம் பார்த்தோமோ, சின்ன பாண்டவபோனத்தில் 10-15 நாம் எங்கிருந்தோ வந்தோம், மதுபணம் நிறைந்து விட்டதுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி செய்தி சென்றது. இன்று முழு உலகத்திலும் பாபாவுடைய குழந்தைகள் அமர்ந்திருக்கிறார்கள், தெரிகிறார்கள். ஏனென்றால் விஞ்ஞானம் கூட இவ்வளவு முன்னேறிவிட்டது. 1000 கிலோமீட்டர் ஆகாயத்தில் இருந்தபோதும் அங்கிருந்து எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறது. நாம் இங்கே எத்தனை பேர் உட்கார்ந்திருக்கிறோமோ எல்லோரும் பார்க்கிறோம்.
நம் எல்லோரையும் அவர்கள் பார்க்கிறார். இதுதான் விஞ்ஞானம். फिर भी उसकी सीमा है. இருந்தும் அதற்கும் எல்லை இருக்கிறது. परंतु हम बच्चों को बाबा ஆனால் குழந்தைகள் நமக்கு குழந்தைகள் நம்மை அதையும் கடந்து பாபாவை சந்திக்க வேண்டும் என்றால் சாந்த் சூரிய சிதாரம் சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களையும் தாண்டி சூட்சுமவதனத்திற்கு சென்று தந்தையை பார்க்கிறோம். தாதியை சந்திக்கிறோம். அட்வான்ஸ் பார்ட்டிகள் யாரெல்லாம் நம்முடைய முன்னோர்களோ அவர்கள் எல்லோரையும் சந்திக்கிறோம். எப்போது வேண்டுமோ அப்போது சந்திக்கிறோம். பாபா ஹம்கோ சதாய் சயின்ஸ் சே ஆகே ரக்கா ஹே. பாபா எப்போது நம்மை விஞ்ஞானத்தை விட மேலே வைத்திருக்கிறார். மெஷர்மெண்ட் ஹோதா ஹே லைட் கா ஸ்பீடு. அதற்கு மெஷர்மெண்ட் லைட்டோட ஸ்பீடு ஒளியினுடைய வேகம் எந்த மாதிரி அதற்கு வேகம் இருக்கிறது இவ்வளவுதான் பார்க்க முடியும். எந்த அளவுக்கு கேட்க முடியும். परंतु हम बच्चों को ஆனால் குழந்தைகள் நமக்கு सूक्ष्म वतन से भी पार जाना सूक्ष्म वतन तीन கடந்து செல்ல வேண்டும் என்றால் நமக்கு நேரம் பிடிக்காது. பாபா சிவ பாபா कहते ही சிவ பாபாவுன்னு சொன்ன உடனே சிவ பாபாவிடம் போய் சேர்ந்து விடுகிறோம். ब्रह्मा बाबा मम्मा कहते ब्रह्मा बाबा मम्मान்னு சொன்ன உடனே அங்க போய் சேர்ந்து விடுகிறோம். सब बच्चे எல்லா குழந்தைகளும் हमारे प्रकाशमणि दादी நம்முடைய प्रकाशमणि दादीயை பார்த்தார்கள். ஜானகி दादीயை பார்த்தோம். तो वो भी उनके याद आते ही उनके அவங்க நினைவு வந்த உடனே அவர்களுடைய குணங்கள் எல்லாம் நம் முன்னால் வந்து விடுகின்றன. तो ऐसा कोई स्कूल नहीं அந்த மாதிரி இந்த ஸ்கூல் கிடையாது. கிட்டத்தட்ட 84 இயர்ஸ் 84 வருடங்களாக சிக்ஷாதே கல்வி கற்பிக்கும்படி பிரம்மா பாபா द्वारा முதலில் பிரம்மா பாபா மூலமாக படிப்பு முடியவில்லை. உடனே அவ்யக்த பாபாவுடைய பாகம் ஆரம்பித்தது. அதுவும் 50-50 வருடங்கள். எந்த ஒரு அப்பா அல்லது டீச்சர் இந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியாது. ஏனால் நம்முடைய பாபா மூன்றாவதாகவும் இருக்கிறார். मेरा लौकिक पिताजी लौकिक तंदे அப்பாவாக இருந்து டீச்சர் டீச்சராக இருந்தார். லௌகிக தந்தை குரு हमारा बाप जो तीनों पार्ट के वो ஆனால் பிரம்மா பாபா மூன்று பார்ட்டையும் ப்ளே பண்ணார். சத்குருவாகவும் இருந்தார். நம் எல்லோருக்கும் அநாதி அவினாசி சிவ பாபா சிவ பாபா हमारे साथ है நம்மோடு இருக்கிறார். சத்குரு வடிவில் பரம சத் அவர் பரம சத்குருவாக இருக்கிறார். எனவே நாம் குழந்தைகள் நாம் யாரு இந்த நினைவு இப்போது நம்மிடத்தில் இருக்கிறதோ அந்த அளவு ஆனந்தம் அல்லது அனுபூதி ஏற்படுகின்றதோ இந்த பிராமண வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி அனுபவம் கிடைத்திருக்காது. எப்படி சாகார் பாபா அவ்வப்போது சொல்லி வந்தார் இன்று கப்பல் வரப்போகிறது நீ கப்பல் வரப்போகுது பெருசா. ஏனென்றால் கல்கத்தாவில் பாபாவுடைய கடை இருந்தது. அங்கே எல்லா யாத்திரிகள் வந்தார்கள். முழு இரவும் உட்கார்ந்திருந்தார் அப்படி சொல்றாங்க. அந்த நேரத்தில் அதான் குளிச்சு அந்த நேரம் சம்பாதிக்கிறோம் என்ற மகிழ்ச்சி இருந்தது. அதே போல குழந்தைகள் நமக்கும் இந்த நேரம் இரவு கிடையாது பகல் கிடையாது. பாபாவுடைய மகிழ்ச்சியில் எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருந்தாலும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. உண்மையாகவே நம்முடைய ஆத்மாவுடைய சுரூபமாகட்டும் சுயமரியாதையாகட்டும் எந்த அளவுக்கு நாம் வெளிப்படுத்துகிறோமோ முயற்சி கிடையாது. சில பேர் நம்மிடம் கேட்கிறார்கள் காம கோபம் மோக லோப அகங்காரம் இதெல்லாம் எண்ணி எண்ணி எல்லாத்தையும் முயற்சி செஞ்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை விட்டோம் அதை விட்டோம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பாபா நம்மை நல்லபடியாக ஆத்மாவுடைய உண்மையான குணங்கள் என்னவோ அதை சொன்னார், அதை கற்பித்தார், அதிலே நிலைத்திருக்க பயிற்சி கொடுத்தார். இடையில் இயற்கையின் சம்பந்தத்தில் அதுவும் துவாபரத்திற்கு பிறகு
பொது நிறையா பக்தி செய்தோம். சம்ஸ்காரத்தினுடைய விஷய வாசனை விகாரங்கள் என்று சொல்கிறோமே, அதனுடைய சம்பந்தம் சரீரத்தின் மூலமாக ஆத்மாவை அனுபவம் ஆத்மாவுக்கு ஏற்பட்டது. சமஸ்காரத்தின் ரூபத்தில் எது தொடர்ந்து வந்ததோ, இருந்தது கிடையாது, அது வந்தது. ஆனால் இப்போது எந்த சூழ்நிலையில் எந்த எண்ணத்தில் எந்த யோசனையில் இருக்கிறோமோ நாம் அதில் மூழ்கிவிடுகிறோம். ஆத்மாவுடைய சுய தர்மம் எதெல்லாம் இருக்கிறதோ, இந்த நேரத்தில் நாம் எவ்வளவு நல்லபடியாக நான் அனுபவம் செய்கிறோம். உண்மையாலுமே நான் யார், நான் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறேன். எந்த போன் வந்தாலும் சரி, ஒரே கேள்விதான் கேட்கிறாங்க, நாம் எப்போது பாபா வீட்டுக்கு வருவோம் என்று, எப்போது வர முடியும் என்றே கேட்கிறார்கள். நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கோம். அந்த நேரத்தில் நமக்கு என்ன அனுபவம் கிடைத்ததோ, முழு உலகமும் இங்கே வருவதற்கு கிடைக்கிறது. நீங்கள் என்னை உங்களுடைய மடியில் அமர வைத்திருக்கிறீர்கள். எனவே நாம் ஆத்மாக்கள் நம் எல்லோருக்கும் நாம் சிவபாபா கூட உட்கார்ந்திருக்கோம். சிவபாபாவுடைய வீட்டில் உட்கார்ந்திருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரே விஷயத்தையும் சொல்கிறோம். நமக்கு இரண்டு இருக்குது. லௌகிகத்தை விட்டு வந்துட்டோம், சென்டர் கொடுத்தாரு, சேவை ஸ்தானம் கொடுத்தாரு, இதுதான் உண்மையான வீடு. நிர்வர் பாய் எல்லா சகோதரர்களுக்கும் நினைவு கொடுக்கிறார். யாரெல்லாம் சரண்டர் உங்களுக்கு சொல்றாரு, உங்களுடைய அட்ரஸ் என்னன்னு தெரியுமா, உங்களுடைய அட்ரஸ் இதுதான். எனவே பாபா அவர்கள் அனைத்திலும் சிறந்த இடத்தில் நம்மை அமர வைத்திருக்கிறார். நாமும் மம்மா பாபாவின் தாதியின் காரணத்தால் வந்தோம். இப்போது இத்தனை பாபாவின் குழந்தைகள் நாம் எல்லோரும் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். நம் மூலமாக பாபா இந்த நேரம் ஒரே ஆசையை வைத்திருக்கிறார். மதுபன்ல அனைத்திலும் பெரிய விசேஷம் என்ன, நாம் சொல்கின்றோம் ஸ்தம்பம். எப்படி கப்பலை தூரத்திலும் தெரிகிறது டவர், லைட்டுடைய டவர் தெரிகிறது. கப்பல் அதன்படி தன்னுடைய டைரக்ஷனை மாற்றுகிறார்கள். அதே போல முழு உலகத்திற்கும் இந்த நேரத்தில் அபு மதுபன் ஒரு டவர் கோபுர வடிவில் எல்லோருக்கும் தெரிகிறார்கள். சிவபாபா மற்றும் ஒரு ஸ்தம்பம், ஒரு பெரிய தூண். நாலா பக்கமும் பாபாவுடைய வார்த்தைகள் எழுதியிருக்கு. அதில் ஒன்று எனக்கு எப்போதும் ஞாபகத்திற்கு வருகிறது. எனக்கு அந்த மாதிரி பிரேரணை ஏற்படுகிறது. பாபா இதை சொன்னார், இதை நான் செய்ய வேண்டும். இந்த சப்தம் எழுதப்பட்டிருக்கிறது. அபு விஸ்வமே மகான் தீர்த்த ஹை, அபு உலகத்திலே மகா தீர்த்தமாக இருக்கிறது. அதை முழு உலகத்திற்கும் சொல்ல வேண்டும். ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விஷயம்தான் எனக்கு தெரிகிறது. மற்றபடி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பாபா இங்கே வந்திருக்கிறார், பாபா இந்த காரியத்தை ஆரம்பித்திருக்கிறார், முழு உலகம் வரைக்கும் சென்று சேர்ந்திருக்கிறது. இப்போது நாம் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும். நமக்கு யார் கற்றுத்தந்தாரோ, பகவான் இந்த பூமிக்கு வந்து இரண்டு நாளுக்கு முன்னாடி கூட முரளியில் இதான் இருந்தது. நம்முடைய கீதையின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கிடையாது. இது நம்முடைய வேலை என்ன, பரமாத்மா சிவன் நிரவக்கார் ஜோதி சுரூபம், அவரோடு தான் நம்முடைய. அவர் எப்படி ஞானம் கொடுத்தார், எங்கு கொடுத்தார், எப்போது கொடுத்தார், யார் மூலமாக கொடுத்தார், அதே ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஆத்மா மூலமாக கொடுத்தார். அவர் மூலமாக சுயம் பரம்பிதா பரமாத்மா வந்து உண்மையான கீதை ஞானத்தை சொல்கிறார்.
இப்போது கூட நாம் சொல்கின்றோம் உண்மையான கீதை கீதா பாடசாலை. பல முறை சென்டர் வாழா கூட இவ்வளவு போதை இருக்காது, கீதா பாடசாலைக்காரங்களுக்கு அவ்வளவு நம்முடையது உண்மையான கீதா பாடசாலை என்று சொல்வார்கள். எனவே பாபாவுடைய அறிமுகம் மிக எளிய வார்த்தைகளில் பாபா சொல்கின்றார். முழு முரளியிலும் எல்லோருக்கும் எதை கொடுக்க வேண்டும், எவ்வளவு நல்லபடியாக சொல்கிறார். எனவே உலகத்திற்கு செய்தி கொடுக்க வேண்டும், பலவிதமாக சொல்கிறோம். நீங்க ஏரோப்ளேன்லேருந்து கூட நீங்க போடுங்க, பலருக்கு அனுபவம் இருக்கிறது. நான் வானத்துல இருந்தோம், நம்ம அதாவது மாடியில இருந்தோம், எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. சந்தேஷ் நாம் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றோம். இப்போது மீடியா இந்த அளவு பரவிவிட்டது, உலகத்தில் எங்கே வேணாலும் போய் சேர்ந்துடும். இன்று நாம் இங்கே என்ன சொல்கிறோமோ அதுவும் உலகத்தினுடைய ஒவ்வொரு மூலையிலும் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள் பாபாவுடைய குழந்தைகள். அதனால் லட்சியம் இதை வைத்திருந்தோம். எப்போது இந்த ப்ரோக்ராம் நம்ம ஆரம்பித்தோமோ பாபாவுடைய டவர் இங்கே இருக்கிறது, முழு உலகத்திற்கும் அந்த டவர் தெரிய வேண்டும். மூணு டவர் பண்ணுறாங்க, பிரகாஷ்மணி தாதிக்கு பிரகாச ஸ்தம்பம், ஜாதி ஜானகி அவர்களுக்கு சக்தி ஸ்தம்பம் இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் ஒரே கோபுரமாக இருக்கிறது. எனவே ஆத்மாக்கள் நாமும் பிரகாஷ் அதில் கொண்டு வர வேண்டும், பிரகாசத்தை கொண்டு வர வேண்டும். இங்கிருந்து முழு உலகத்திற்கும் பிரகாசம் பரவ வேண்டும். ஆத்மா இங்கே, மற்ற கோயில்களுக்கு போகிறார்கள், அங்கேயும் மூர்த்திகள் இருக்கின்றன. பிராமணர்களுக்கு அல்லது பூஜை செய்பவர்களுக்கு அதை பார்க்க அனுமதிப்பதில்லை. அங்கே மூர்த்தி இருக்கிறது, அது அசைவதில்லை, ஒரே நிலையில் இருக்கிறது. தேவி சொல்றாங்க, தேவதா சொல்றாங்க, தேவரன் சொல்றாங்க, சகசர நாமம் அவர்களுக்கு சொல்றாங்க. எனவே குழந்தைகள் நாமும் இந்த நேரத்தில் அந்த அளவுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எப்படி தூணாக மாறுவது, கோபுரமாகுவது, எந்த கோபுரத்திற்கு வேண்டுமானாலும் செல்லுங்க, எங்கே வேணாலும் போய் யோசனை செய்யுங்க. நீங்களும் பாபாவை போல ஒரு சொரூபமாகி விட வேண்டும், பிரகாசமாகி விட வேண்டும். இப்போ ஒருத்தரும் கேட்குறாங்க, இந்த மின்சாரம் குழி எங்கிருந்து வருகிறதுன்னு கேட்குறாங்க. எங்கிருந்து மின்சாரம் உருவாக்குறார்களோ அங்கிருந்து வருகிறது. அதே போல எந்த அளவுக்கு நாம் யோகத்தாகி கொண்டே செல்கிறோமோ, பவர் ஆஃப் சைலன்ஸை நாம் அதிகரிக்கிறோமோ, நாம் எந்த அளவுக்கு சர்ச் லைட் ஆகி கொண்டே இருக்கிறோமோ, அந்த அளவு இங்கிருந்து சிக்னல் முழு உலகத்திற்கும் கிடைக்கும். சயின்ஸ் சொன்னது எப்போதிருந்து இந்த பூமியில் லாக்டவுன் ஆரம்பமானதோ, இந்தியாவில் மட்டும் கிடையாது முழு உலகத்தில் எப்போது லாக்டவுன் ஆரம்பமானது, முற்றிலும் வண்டிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டன. பூமிக்குள்ளிருந்து ஒரு சத்தம் வந்தது, அது அமைதியாகிவிட்டது. இங்கே சப்தம் முடிந்து விட்டது பூமிக்குள். இந்த மாதிரியாக சேட்டலைட் மூலமாக இந்த முழு உலகத்தையும் பார்க்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கும் வெவ்வேறு விதமான அனுபவங்கள் கிடைத்தன. எனக்கு நினைவு இருக்கிறது பாபா அவ்யக்த பாபா சொல்லி வந்தார் நம்முடைய டைமண்ட் ஹாலில், இதை நீங்கள் அமைதியாக ஒரு வளம் வந்தீர்கள் என்றால் கொஞ்சம் எண்ணமும் வையுங்கள், அதை பாபா நிறைவேற்றுவார். இந்த நேரத்தில் அந்த சக்தி இங்கே இருக்கிறது. பகவான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். எனவே நாம் சொல்கிறோம், இந்த நேரம் இருக்கிறதே கீதையினுடைய கடைசி வார்த்தை, இதைத்தான் இப்போது நாம் செய்ய வேண்டும், வேற எதையும் செய்யக்கூடாது.
அதை நாம் செய்ய முடியாமல் இருந்தது. உலகத்தின் கணக்கில் நாம் முன்னாடி இருக்கிறோம், ஆனால் என்னுடையது, என்னோடது, என்னுடையது. இதிலிருந்து இதுவரை நாம் முழுமையாக விடுபடவில்லை. ஏதாவது ஒரு விஷயத்தினுடைய இங்கிருக்கும் அங்கிருக்கும் விஷயங்கள் இருக்கிறது. எனவே கீதையினுடைய கடைசி என்னது? நஷ்ட மோகா ஸ்மிருதி லப்தா. மோகமில்லாமல், மோகத்தை கடந்து இறைவனுடைய நினைவில் மூழ்கியிருப்பது. மன்மனாபவ மத்தியாஜி பவா நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். ஆனால் மோகமற்ற நிலை என்று எதை சொல்கிறோமோ, பாபா உசேனுடைய குதிரை என்று சொல்வார். நான் இதில் இதுக்கு நான் உணவு விட்டு கொடுக்கிறேன், இதை நான் வளர்க்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நஷ்டமோகம் ஒவ்வொரு பொருளிலிருந்தும் என்னுடைய எண்ணங்கள் எது நன்றாக இருக்கிறதோ அது மோகம். எந்த எதன் மீது நம்முடைய எண்ணங்கள் போகிறதோ, இது ரொம்ப நன்றாக இருக்கிறது, ரொம்ப டேஸ்டாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. எங்காவது ஏதாவது ரூபத்தில் நாம் எல்லோரும் இதில் சிக்கியிருக்கிறோம். அதனால் பாபா நமக்கு இப்போ இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இந்த நிலை இந்த நேரத்தில் நாம் பெறவில்லை என்றால் வரக்கூடிய காட்சி இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதை பார்க்கவும் முடியாது, அதை யோசிக்கவும் முடியாது. இன்னைக்கு பிளான் வந்தது, பாரதத்தில் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கிறது, அதுலேருந்து என்னாகும், அதன் மூலமாக சண்டை நடக்கும், இரத்த ஆறு ஓடும், எல்லாம் நடக்கும், உலகத்தில் எல்லாம் நடக்கும். பாபா முதலே சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது, நம்மை மோகமற்றவராக மாற்றுகிறார். இன்னைக்கு பிளஸ் இருக்குது, உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க, கவர்மெண்ட் எடுத்துட்டு போவாங்க, எங்க வேண்டுமோ அங்கே வச்சிருவாங்க. திரும்ப வந்தால் தேங்க்யூ பாபா. தினந்தோறும் நாம் கேட்கிறோம், நமக்கு பார்ப்பதற்கு கூட கிடைக்கிறது. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. எதன் மீது மோகம் வைப்பது, எந்த விஷயத்தின் மீது மோகம் வைப்பது? எனவே இயற்கையும் தன்னை பற்றி காட்டுகிறது, அறிவியலும் காட்டுகிறது, எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த காட்சி பார்ப்பதற்கு முன்னால் இந்த எல்லா விஷயங்களிலிருந்தும் விலக வேண்டும். நம்முடைய சுயதர்மத்தில் பாபா நம்மை உட்கார்ந்திருக்கிறார். இங்கே ஸ்தம்பத்தை உருவாக்கி ஸ்தம்ப ரூபத்தில் நம்மளை அமர வைத்திருக்கின்றார். அதனால் முழு உலகத்திற்கும் இங்கே வர முடியும். யாரை பார்த்தாலும் சரி, இவர்கள் சைத்தன்ய பாபா இங்கே வந்து இத்தனை சைத்தன்ய மூர்த்திகளை உருவாக்கி இருக்கிறார். எனவே நம்முடைய ஒரே லட்சியம்தான் இந்த நேரத்தில் பாபாவுக்கு உளமாற நன்றி சொல்கின்றோம். எந்த சேவை இது அது இது எல்லாவற்றிலிருந்தும் பாபா விடுவித்து விட்டார். இவ்வளோ நல்லபடியாக செய்து விட்டார். எவ்வளோ நேரம் வேண்டுமோ, பாபா மீது எவ்வளோ நம்பிக்கை இருக்கிறது, பாபாவின் மூலமாக எல்லாத்தையும் சேவிக்கிறார். எதையெல்லாம் அனுபவம் செய்ய வேண்டுமோ பாபா நமக்காக மட்டுமே இருக்கின்றார். 24 மணி நேரம். எனவே பாபாவுக்கு நன்றி. பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப உளமாற நாம் நினைவு செய்கிறோம். மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. நீங்கள் எல்லோரும் உலகத்தில் எங்கே உட்கார்ந்திருந்தாலும் பாபா எல்லோருக்கும் ஒரு சூரியனுடைய சந்திரனுடைய வடிவில், நட்சத்திரங்கள் வடிவில் பிரகாசத்தம் கொடுக்கின்றார். ஒரு பாபா குழந்தைகள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு இந்த நேரம் இந்த அனுபவத்தை செய்கிறார். இந்த மாதிரி ஒருபோதும் நடக்கலை. இந்த சிருஷ்டி நாடகத்தில் முழு உலகமும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான சூழ்நிலையில் கொண்டு வரும். எல்லோரும் நஷ்டமோகத்தில் இருக்கிறார்கள், யாரிடத்திலும் எதுவும் கிடையாது. சொல்கிறாங்க 3 கஜ தூரத்தில் இருங்கள். இந்த நேரத்தை பாபா நமக்கு கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் கவனம் கொடுத்து
முயற்சி செய்து பாபா கிடம் சென்று சேருவதற்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. எனவே நீங்கள் எல்லாரும் 2 நிமிடம் பாபாவோட நினைவில் அமருங்கள். ஓம் சாந்தி.